இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இதை நான் பொருசாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை முழுசாக அப்படியே போட்டு வதக்கினாலும் வதக்கிக்கலாம். கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும், அதனால் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 10-15 பல் பூண்டு, வரமிளகாய். வரமிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. இந்த வரமிளகாயில் வந்து காரம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வதக்கிறதுக்காக, இதெல்லாம் வதக்கி தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து கடாய் போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அதே எண்ணெயில் பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கட்டும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வதங்கிருச்சு, அதிலே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். இது கூட புளியும் சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு அதே எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருவோம். எல்லாம் வதக்குனதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் ஆறட்டும். இப்போ மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி, உளுந்தம்பருப்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து அரைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போ கடாயை காய வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி சேர்த்துக்கலாம். போடுங்க. இப்போ அந்த தாளிச்சு வந்து இந்த சட்னியில் கொட்டியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் ஏன் கூடுதலாக ஊற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3-4 நாளைக்கு வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி. நம்மளோட சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வெங்காய சட்னின்னு சொல்லலாம், மிளகாய் சட்னின்னு சொல்லலாம். இது 2-3 நாளைக்கு வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.